ஹீரோக்கள் நல்ல பட்ஜெட் வச்சு படம் எடுக்கிறதுக்கு எஸ்ஏசிக்கு ஐடியா ஏதாவது? இல்லை சார், நான் எப்பவுமே பெரிய ஹீரோஸ் எனக்கு முதல்ல கால் ஷீட் தர மாட்டாங்க. நான் வந்து பெரிய ஹீரோங்களை வச்சு வேலை வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு நான் பெரிய டைரக்டர் புரியுதா? நான் எப்பவும் இப்படி இருக்கிறவங்கள அப்படி பெருசாக கொண்டாடணும், அதுதான் என்னுடைய ஆசை. உங்கள் மூவியில் இந்த பார்ட் ஒன், இப்போ உள்ள டேரக்டர்ஸ் எல்லாமே பார்ட் ஒன் பார்ட் டூ பண்ணுறாங்க, உங்கள் மூவியில் வந்து பார்ட் டூ ஏதாவது பண்ணுறாப்புல ஐடியா இருக்கா? எந்த ஹீரோ மைண்ட் சார்? படம் ஜெயிச்சா பார்ட் டூ பண்ணுவோம் சார். இந்த படம் ஜெயிக்கும், ஏன்னா கடைசியில் வந்து நாங்கள் அப்போ அப்படித்தான் படத்தை முடிச்சிருக்கோம். அதனால் சார், நீங்கள் முதல்ல நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல படம் இந்த வயசில் நான் எடுத்திருக்கிறேன், ஒரு எனர்ஜியான ஒரு படம் எடுத்திருக்கிறேன், ஒரு யதார்த்தமான ஒரு படம் எடுத்திருக்கிறேன், அதை நீங்களாம் சேர்த்து ஓட வச்சுட்டீங்கன்னா பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும். லாஸ்ட் ஒரு கேள்வி சார், இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட முன்னணி ஹீரோக்கள் வந்து 140 கோடி 150 கோடி பேமெண்ட் வாங்குறாங்க. உங்க உள்ள காலகட்டத்தில் ஹீரோக்கள் வந்து அந்த அளவுக்கு பேமெண்ட் வாங்கலை. ஸோ இப்போ வந்து அதிகப்படியாக பேமெண்ட் வாங்குறாங்க, இதை பற்றி என்ன சார் நினைக்கும் சீனியர் இயக்குனர்? அப்படி இல்லைங்க, நான் என்னுடைய பேர்ல நான் பீக்காக இருந்தப்போ நான் அதிகமாக வாங்கின சம்பளமே 40 லட்சம் தான். அது இந்தி படம் பண்ணும்போது, தெலுங்கு படம் பண்ணும்போது 40-45 லட்சம் தான் அதிகமாக வாங்கினேன். ஆனால் அந்த 80s 45 லட்சம் இன்னைக்கு 40 கோடி இல்லை 400 கோடி புரியுதா? அன்னைக்கு நான் 45 லட்சம் வாங்கினேன், அன்னைக்கு 80s அந்த வேல்யூ பாருங்கள், அன்னைக்கு இருந்த அதே வேல்யூ தான் இன்னைக்கு. இன்றைக்கி 130 கோடி ஒருத்தர் வாங்குறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அந்த 130 கோடி அன்னைக்கு எம்ஜிஆர் எவ்வளோ வாங்கினார் தெரியுமா? அதிகமான சம்பளம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள். ஒரு 20-20 லட்சம் வாங்கியிருப்பார். அந்த 20 லட்சம் இன்னைக்கு 200 கோடிக்கு சமம். ஸோ இன்னைக்கு வாங்கக்கூடிய ஹீரோக்கள் அந்த சம்பளமோ அன்னைக்கு வாங்கின ஹீரோக்கள் சேம் ஒன்று தான், அதான் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. காலகட்டம் போது நீங்கெல்லாம் சிரிச்சிட்டீங்க, அதுக்கு விளக்கம் சொன்னேன். நான் உண்மையில இன்னைக்கு வந்து நான் ஒரு ஒரு ஹஸ்பண்ட், எனக்கு நான் ஒரு ஹஸ்பண்ட், எனக்கு ஒரு ஒய்ஃப், எனக்கு ஒரு பிள்ளை, இவங்களை சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குல்ல, அதை வச்சு தான் சொன்னேன். சார், இப்போ இப்போ முன்னணி ஹீரோக்கள் வந்து இந்த மூவியை வந்து பார்க்குறாப்புல ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் பையன்கிட்ட இந்த மூவியை காமிக்கிறாப்புல ஏதாவது பிளான் இருக்கா சார்? அதெல்லாம் நான் பண்ணுவேன் சார், பண்ணுவோம். இப்போ தானே ஃபர்ஸ்ட் காப்பி இன்னைக்கு தானே, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டிசம்பர் 9 வரைக்கும் இருக்கு டைம். ஓகே, தேங்க் யூ. ஓகே.